வணக்கம், நான் டேவிட் ஆண்டனி. நம்ம பூச்சோங்கில் இருக்கோம். பூச்சோங் மாலினி ஸ்திரத் ஆளி இல்லை. இன்னைக்கு 12/12/2020 சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாள். இன்னைக்கு ஸ்பெஷல் மெனு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதான் அது என்னது, அண்ணாத்தே. நம்ம கூட விஜய் ஆனந்த் இருக்காங்க. ஹாய், ஓகே மாலினி. பூச்சோங் வட்டாரத்தில் மாலினி ரசிகர்கள் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் என்னென்னா நண்டு நண்டு நண்டு. ஓகே, நண்டு தான் பயங்கர ஸ்பெஷலு. ஆனால் இன்றைக்கி தலைவரோட பர்த்டே முன்னிட்டு, அதாவது தலைவர் சாரோட ரஜினி சாரோட பர்த்டே முன்னிட்டு அண்ணாத்த ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதோட ரிவ்யூ தான் நீங்கள் போகிறோம். ஓகே ஹேமா, ஐ ரெடி? சொல்லுங்க. அவங்க பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட போகிறாங்க. ஓகே, ஸ்டே டியூன். அண்ணாத்த விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் முதலாளியே ஒன்று நம்மளுக்கு பரிமாறுறாரு. இன்னொரு விஷயம், ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம், ரொம்ப வருஷமா பூச்சோங்கில் இயங்கிட்டு இருக்கு மாலினி ரெஸ்டாரண்ட். அதுக்கு இந்த உழைப்பு தான் காரணம். உழைப்பு தான் இன்னைக்கு அண்ணன் அண்ணன் மாதிரி ஒரே ஒரு சந்தோஷம் போடுறாரு. என்னதான் வருத்தமா இருக்கும், என்னதான் பிரச்சனை இருக்கும், ஆனா வர்றவங்கள அன்பா கவனிக்கிறது அண்ணன். சரியா, சந்தோஷம். ரொம்ப நன்றி. உழைப்பு வந்து எப்போதுமே இருக்கும் அவர் முகத்துல. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த உழைப்பு. ஆமா, அண்ணனோட உழைப்பு வந்து 10 வருஷமான 15 வருஷம் உழைப்பு மாலினி. சரியா, அப்புறம் வந்து ருசிங்க. ஓகே, இதுதாங்க அண்ணா ஸ்பெஷல். இன்னைக்கு தலைவரோட பர்த்டே, ரஜினி சாரோட பர்த்டே. அன்னைக்கு இன்னைக்கு பூச்சோங் மாலினி கதை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ன, இன்னைக்கு ஓப்பனிங், இன்னைக்கு தான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. முதல் முறையாக 12/12/2020 ஒரு இலையில சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்டில் கொடுத்துருக்காங்க அண்ணாத்தை கோழி முட்டை. இந்த ஐட்டத்தில் எது பிடிச்சிருக்கு நல்லா? ஆடு, முட்டை, கீரை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஆடுதான் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு, அருமையா இருக்கு. ஆடு வரப்பா இருக்கு. அதுவும் வாழையில ஒரு இலையில ஒரு ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறது பெரிய விஷயம். நம்மளே பிளேட்ல தெரிஞ்சுன்னா சாப்பிடுவோம். அது எல்லாமே சாப்பிடலாம், இங்க வேணா சாப்பிடுவோம். மாலினிஸ்ல இது பண்ணி வச்சிருக்கிறது நம்ம குடும்ப ஒற்றுமை. இன்னும் வளரும், ஒன்னா சாப்பிடுறது. இந்த ஒரு கூட்டில் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்குது. சாப்பாடு அருமையாக இருக்குது. கறி குழம்பு முக்கியமாக பரிமாற விதம், பொண்ணு செழிப்போட அவங்க பரிமாறுறாங்க. ஸ்டாஃப் அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து அருமையாக இருக்குது. ஏன்னா என்வாயன்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது அண்ணாத்த சாப்பாடு. எந்த சாப்பாடு ட்ரை பண்ணலாம்? அண்ணாத்த சாப்பாடு
மாலினி பூச்சங்க மட்டுமே. அது மட்டும் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்வாயர்மெண்ட் வந்து உட்காந்தோடனே அவங்க வரவேற்கிற முறை அன்பா பாசமாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இந்த கடை உரிமையாளரும் சரி அந்த ஸ்டாஃப்னஸும் சரி அவ்வளோ அருமையாக பாருங்க. ஹேமா காட்டுறாங்க ஃபைனலி ஹேமா வந்துட்டு கேரக்டர் இருக்கு. சாப்பிட்டு பேச மாட்டாங்க சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட பேச மாட்டாங்க. ஓகே ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்லி. கடை உரிமையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க இந்த கடை உரிமையாளர் வந்தோடனே ஃப்ரெண்ட்லியாக அன்போட வர வச்சு சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு இந்த சாப்பாடு இருக்குது ஒரு நாள் இங்கே நாளைக்கு இந்த கடைக்கு ஒரு அஞ்சு வருஷமாக வந்திருக்கேன். வர்ற ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அந்த அன்பு வந்து இருக்கும். அந்த அன்பு தான் வந்து இந்த இன்னும் மீண்டும் மீண்டும் வர்றதுக்கு கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. அண்ணா இந்த சாப்பாடுங்க நீங்கள் மூணு பேர் தான் உட்காந்துருக்கோம். ஆனால் சாப்பாடு நாலு பேர் அஞ்சு பேர் கூட சாப்பிட்லாம். வெள்ளை ரொம்ப ரொம்ப மலிவாக இருக்குது. 34 வலி மட்டுமே மணி. கண்டிப்பாக நீங்கள் ரிகரெட் பண்ணவே மாட்டீங்க. வாங்க சாப்பிடுங்க அண்ணாத்த சாப்பாடு பூச்சோங் மாலினிஸ்ல மட்டுமே. உண்மையாவா சத்தியமாவா? உண்மையா அருமையா இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். எப்படி இருக்கு சாப்பாடு? ஆமாம் அவங்களே சொல்லிட்டாங்க கதாநாயகி. சொன்னால் கேளுங்க உண்மையாகவே சாப்பாடு அருமையாக இருக்கு. நாட்டு எடுத்து காட்டுமா ஹேமா? நண்பர்களே சகோதர சகோதரிகளே பூச்சோங் வட்டாரத்தில் நிறைய நண்பர் இருப்பீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உண்மையாவே அண்ணாத்தே பூச்சோங் எங்க இருக்கு? பூச்சோங் பண்டார் புத்திரி. பூச்சோங் பண்டார் புத்திரி மாலினிஸ். ஆமா அதோட முக்கியம் புலிக்கு பிறந்தது புனியாகுமா அந்த மாதிரிதான். உரிமையாளரோட மகன் அப்பா எப்படி அந்த அன்பை புரியிறாரோ அதே மாதிரி வர்ற கஸ்டமர்கிட்ட அன்பா பாசமா இருக்கிறவர் தம்பி. தேங்க்யூ தம்பி வாழ்த்துக்கள். அண்ணாத்தே ஸ்பெஷல் கேம் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. தேங்க்யூ பார்த்துருக்கு அவங்களும் வந்து வருவாங்க. மாலினி கரி ஹவுஸ் புச்சு அடை வச்சிருப்பாங்க கழிச்சலாம். வணக்கம் சூப்பராக இருக்கு அண்ணாத்த சாப்பாடு பாருங்க. சாப்பிட்டு முடிக்க முடியல அந்த அளவுக்கு திருப்தி ஆயிடுச்சு வயிறு. அந்த சாப்பாடு ஆடு இன்னும் சாப்பிட்டு இருக்காங்க. ஒன்றும் பத்தலும் நடக்கும் அருமையா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு மாலினி புச்சோங் அண்ணாத்த சாப்பாடு ட்ரை பண்ணியிருக்கோம். பண்டு அடுத்த எபிசோட்ல வேற ஒரு இடத்துல வேற ஒரு சாப்பாடு உங்களை நான் டெய்லி சந்திக்கிறேன். அண்ணாத்தே ஸ்பெஷல் பூச்சோங் பண்டபுத்திரி மாலினிக்கு வாங்க. ஓகே உண்மையாக சாப்பாடு வந்து ஒரு உண்மையாக சொன்னாங்க ஆத்ம திருப்தியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஸ்பெஷல் வந்து எப்போது என்ன சொல்லணும்னா மாலினி கிடைக்குன்னா நண்டு நண்டு தான் மாலினி கிடையாது அப்படி ஒரு எண்ணம் வரும். ஆனால் இன்னிலேருந்து அண்ணாத்தே ஸ்பெஷல் அண்ணாத்தே ஸ்பெஷல் வந்து உண்மையாகவே சந்தோஷமாக ரொம்ப கண்ணில் தண்ணி வருது. ஏன் ஆனந்த கண்ணீர் இல்லை உரப்பு கொஞ்சம் ஓகேயா? ரொம்ப உரப்பு சாப்பிட விரும்புகிறவங்க இது வரலாம். ஓகே உண்மையாவீங்க சூப்பர் 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 சூப்பர். ஐயோ ஏமா வாங்க சாப்பிடலாம். ஓகே எப்படி சினிமா படத்தில் வந்து ஒரு புன்னகை அடிச்சிருக்காங்களோ இங்கே கடைக்கு வரவங்கள புன் செறிப்போட அன்போட பாசமோட வரவேற்கிற எங்கள் அண்ணன் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா. சரியா ரொம்ப நன்றி. முதல் தலைவருக்கு ஒரு வாழ்த்து தெரியுமா? ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். ஓகே ரஜினி சாரோட எப்படி ஒரு பெரியராக இருந்தால் இன்னைக்கு அவர் பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாத்த ஸ்பெஷல்டே. அக்கா வாங்க இவங்களை தான் காட்டணும் கண்டிப்பாக வாங்க அக்கா. ஓகே இவங்க தான் வந்து அண்ணன் மனைவி. ஓகே அண்ணே உண்மையாகவே அக்கா ஒரு விஷயம் சொல்லணும். இவங்க தான் சமைச்சாங்க. உண்மையாகவே சொல்கிறோம் எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா சமைச்சாங்கன்னா அந்த ஆட்டுக்கறி வந்து எப்படி இருக்குமோ இன்றைக்கி அவங்க இல்லை. ஆனால் அந்த ஆட்டுக்கறி ரிசியை வந்து திரும்பி எங்களுக்கு கொடுத்துருக்கு. தேங்க்யூ வெரி மச் அக்கா. ஒரு வார்த்தை எப்படி கற்றுக்கிட்டீங்க சமைச்சு?
அவங்க அம்மாட்டிருக்குது அம்மாட்டிருந்து சரியா உண்மைங்க ஏன்னா இந்த பாரம்பரியமாக வந்து அந்த சமையல் அந்த கலை வந்து அந்த உணர்வு வந்து எல்லா கடையிலும் போய் சாப்பிட்டா அந்த உணர்வு கிடைக்காது ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது எங்கள் அம்மா சமைச்சா அந்த அப்படியே இருப்பாங்க அரைச்சி அதெல்லாம் வச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க தேங்க்யூ வெரி மச் அக்கா தேங்க்யூ வெரி மச் அண்ணாத்தை வர சொல்லுங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அண்ணாத்தை ஸ்பெஷல ருசிச்சு சாப்பிடுங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அண்ணாத்த ஸ்பெஷல் மாலினிக்கு வாங்க எல்லாம் ருசிச்சு சாப்பிடுங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் yeah